போட்டு இதை வதக்கணும். லேசாக வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கீரையை போட்டுக்கோங்க. எப்படின்னு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, வச்சு ஸ்லோ ஃபயரில் வேக வைக்கணும். எப்போவுமே காய்கறிகளை ஸ்லோ ஃபயரில் வேக வச்சுனாலும் அது சத்தெல்லாம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து திருப்பி ஒரு வாட்டி கிண்டி விடுங்க. இனி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துட்டான்னு இதை அமைக்கி பாருங்கள். இது வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பொடு பொடுன்னு சவுண்டு வருது. இப்போ கொஞ்சோண்டு தேங்காயை சேர்த்துக்கலாம். சுவையான கீரை பருப்பு கூட்டு ரெடி.